ஒரு வழியாக இந்த பசங்க இன்னைக்கு டூர் முடிஞ்சு வரப்போகிறாங்கம்மாளா அவங்கள பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இதுக்கு மேலே டூரு அது இதுன்னு கேட்டாங்க நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்க மாட்டேன் ஆமாங்க்கா நீங்கள் சொல்கிறது சரிதாங்க்கா எனக்கே இந்த நான்சியை பார்க்காம ஒரு மாதிரி தான் இருக்குது என்னங்க்கா இனி எங்கே டூர் கூட்டிகிட்டு போக போகிறாங்க அதுதான் இந்த வருஷமே முடிப்போகுதுங்க்கா அக்கா ஏதோ பஸ்ஸு வர்ற மாதிரி தெரியுதுங்க்கா ஆமாங்க்கா இவங்க ஸ்கூல் பஸ் தான் வந்துருச்சு அங்கே திரும்பி பாருங்கக்கா

இங்கே பேசாம வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு போங்க எஸ் ஆண்டி எங்க மாம் அண்ட் கூட இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்னாங்க ஆண்டி என்னது இது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிடி சார் நம்ம இங்கே இறங்க சொல்றாரு அப்ப ஏஞ்சல் இங்க தான் இறங்க போறாளா ஏ புஷ்பா அரண்டி பிடி சார் என்ன கூட இங்கே இறங்கிக்க சொல்லிட்டாரு எங்க அம்மாவை தான் வந்து கூட்டிட்டு போக சொல்லணும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இறங்கிட்டீங்கல்ல உங்க சூட்கேஸ் எல்லாம் எடுத்து இங்கே வச்சிடறமா உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க பிகாஸ் ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதே வந்து நான்சியோடதே அடுத்தது வந்து பண்டியோடதே அப்புறம் யாரோடது இருக்கே பப்ளூவோடது அப்புறம் ரோஸோடது சார் பேசாம எங்க எல்லாத்தையும் ஸ்கூல்லயே இறக்கி விட்டுருங்க சார் புஷ்பா ரெட் வெல்வெட் உங்க அம்மா அப்பா கிட்ட போன் பண்ணி பேசினப்ப அவங்க தான் இங்க இறக்கி விட சொன்னாங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நான் கிளம்பறேன் பண்டி ஒரு வழியா டூர் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் பஸ் போறத பார்த்தா கஷ்டமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் டூர்லயே இருந்திருக்கலாம் போல தோணுது என்னது இன்னும் கொஞ்ச நாள் டூர்லயே இருந்திருக்கலாம் போல தோணுதா நான்சி நீ வர வர ரொம்ப காமெடி பண்ணுற உங்கள் எல்லாத்தையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இந்த புதுசாக வந்திருக்கிற பொண்ணுங்க பேர் என்னடா சொன்ன புஷ்பா ரெட் வெல்வெட்டா சரி எல்லாரும் உள்ளே வாங்க முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ஏதாவது சாப்பிட்ற கொடுக்குறேன் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுருங்க அதுக்குள்ளே உங்கள் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு போயிருவாங்க டே பண்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வாடா நீ தானே கூப்பிடணும் பண்டி அண்ட் பாப்ளோ எங்கள் மௌன்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அவங்க இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க ரொம்ப போர் அடிக்குது பங்கி ஏதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா நானே உங்க எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொல்லலான் இருந்தேன் அதுக்குள்ள நல்ல வேலை ரோஸ் நீ சொல்லிட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாண்டு எத்தனை நாள் ஆச்சு அந்த டூர் போன இடத்துல கேம்பிங்ல விளையாடவா முடிஞ்சுச்சு சரி நீங்க எல்லாம் இங்க இருங்க நான் போய் விளையாடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் சரியா பண்டி பண்டி எங்க அப்பா கூட இன்னொரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஆபீஸ் முடிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டாரு எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்திக்கோங்க பா பிளீஸ் பா சேர்த்திக்கிறோம் சேர்த்திக்கிறோம் அப்புறம் என்ன உங்களை விட்டுட்டா விளையாட போறோம் சரி என்ன விளையாடலாம்னு சொல்லுங்க இல்லாட்டி நானே போய் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா பண்டி ஆக்சுவலி நான் வர்ற வழியில பார்த்தேன் பண்டி ஒரு சில பசங்க வாட்டர் பலூன் வச்சு விளையாண்டிட்டு இருந்தாங்க நான் போன வருஷம் வாங்கின வாட்டர் பலூன் ஸ்வீட்ல இருக்கு நான் போய் அதை எடுத்துட்டு வந்துறேன் வாட்டர் பலூன்ஸா ஆமா நான் வர்றப்ப பாத்தேன் பக்கத்து தெருவுல நிறைய பசங்க வாட்டர் பலூன் வச்சு விளையாண்டிட்டு இருந்தாங்க இருக்காங்க ஜாலியா தான் இருக்கும் வண்டி இங்க பாரு இதெல்லாம் நம்ம போன வருஷம் வெயில்ல அப்ப வாங்குனதே இப்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ எடுத்து வெச்சிட்டோ இப்ப திரும்பவும் சம்மர் சீசன் வந்துச்சுல இத வெச்சு விளையாண்டா சமையா இருக்கும் ஆனா ஒண்ணு பண்டி வீட்டுக்குள்ள எல்லாம் போய் விளையாட கூடாது ஏ நான்சி இவ்ளோ வாட்டர் பலூன்ஸ் நாங்க எல்லாம் ஏதோ ஒண்ணோ ரெண்டோ பாக்கெட் வெச்சு விளையாடுவோம் இவ்ளோ பலூன்ஸ் ஊதறக்கே ரொம்ப டைம் ஆகும்ப்பா பா ஆனா சம ஜாலியா தான் இருக்கும் ஏய் பண்டி போன வருஷம் இந்த தண்ணி ஊத்திரك ஏதோன்னு வெச்சிருந்தோலடா அது இருக்குதா இல்லையாடா அதெல்லாம் உடைஞ்சிடுச்சுடா நான் போன வாரம் ஒன்னு ஆர்டர் பண்ணி விட்டேன் அது வந்திருச்சா இல்லையான்னு தெரியல நான் போய் அம்மா கிட்ட கேட்டு வந்திருந்துச்சுனா அதை எடுத்துட்டு வர்றேன் அதுதான் லேட்டஸ்டா வந்துருக்குடா அத ஆர்டர் பண்ணி விட்டுட்டேன் ஏண்டா பண்டி போன வாரம் நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள தான் இருந்தோம் காட்டுக்குள்ள நீ எப்படி ஆர்டர் பண்ணنا போய் சொல்லாதடா இங்க பாரு இந்த பம்பை இந்த மாதிரி அடிச்சோம்னா போதும் வாட்டர் பலூன்ஸ் குள்ள எல்லாம் தண்ணி ஃபில் ஆயிடும் ஏ பண்டி போன வாரம் காட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணினியா பிடி சார் போனை வாங்கி பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் இது வந்துச்சு இந்த ஆடு தான் ஆர்டர் பண்ணிட்டேன் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சூப்பரா இருக்கல ஒவ்வொரு பலூனும் எடுத்து மாட்டுங்க சீக்கிரமா எல்லா பலூனையும் ஃபில் பண்ணோம்னா தான் விளையாட முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நூறாவது ஃபில் பண்ணணும் அதுலயும் நம்ம நாலு பேரு மொத்தமா ஆறு பேர் இருக்கும் ஆளுக்கு ஒன்பதுன்னு போட்டால் கூட முந்நூறு பலூன் வேணும் என்ன வண்டி காமெடி பண்றியா முந்நூறு பலூன் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது ஏதோ ஒரு முப்பது பலூன் ஃபீல் பண்ணலாம் ஓகேவா முந்நூறு பலூன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இவங்களோட அப்பாங்கெல்லாம் வந்து இவங்கள கூட்டிகிட்டே போயிடுவாங்க வாவ் பண்டி இந்த வாட்டர் பலூன் பம்ப் ரொம்ப எக்ஸிலெண்ட் ஆயிருக்கே நான் ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாமா ட்ரை பண்ணும் ரோஸ் இதுக்கு எதுக்கு ஃபுல் போர்மிஷன் கேட்டிருக்கா ட்ரை பண்ணி பாரு ஈஸி தான் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ இந்த வாட்டர் பலூனை எடுக்கை இந்த நாசியில கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் பம்ப் பண்ணா போதும்ல இந்த பம்ப் இருக்குற தண்ணி வந்து பலூன்குள்ள போயிடும் நான் இப்போ ஒரு ரெட் கலர் பலூனை ஃபில் பண்ண போறேன் பட் பாக்குறதுக்கு பலூன் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு சூப்பர் ரோஸ் அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன் அப்படியே பலூனை வெளியில எடுத்து முடி போட்டுரு அவ்வளவுதான் முடிஞ்சது இதுக்கு மேல தண்ணி ஃபில் பண்ணா வெயிட் தாங்காம வெடிச்சு போயிடும் மை காட் இது இந்த நாசல்ல இருந்து எடுத்து எனக்கு முடி போட தெரியாது நான்சி பன்டி பப்ளு யாராவது ஒருத்தர் முடி போடுறீங்களா பிகாஸ் இது ரொம்ப குட்டியா இருக்கறதால முடி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே இது வரைக்கும் எத்தனை பலூன் ஃபில் பண்ணிருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 20 10 30 40 எப்படி ஒரு 50 பலூன் இருக்கு போடும் ஸ்டார்ட் பண்ணிரலாமா 20 20 20 இன்னும் ஒரு 10 15 பலூன் ஃபில் பண்ணலாம் நான் ஃபில் பண்ணிடுறேன் ஈஸியா இது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஏ புஷ்பா ரெட் வெல்வெட் நீங்க ஒரு ஆளுக்கு நாலு பலூன் எடுத்து ஃபில் பண்ணுங்க அப்பதானே நிறைய பலூன் வச்சு விளையாட முடியும் ஏ பண்டி என்கிட்ட கூட நான் இப்ப ஒரு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன் இப்படியே வாட்டர் பலூன் வாட்டர் ஃபில் பண்ணிட்டே போகணும் ஏ புஷ்பா போடும் போடும் அதுக்கு மேல இடம் இல்ல ஐயோ சொன்னா கேளு புஷ்பா பலூன் வெயிட் தாங்காம வெடிச்சிரும் அதுக்கு தானே பண்டி நானும் ஆசைப்பட்டு இருக்கேன் வெடிக்கணும் 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 திரும்பவும் பம்ப் பண்றேன் நல்லா உத்து பாருங்க பலூன் வெடிக்க போகுது வெடிச்சா ஜாலியா இருக்கும் தெரியுமா வெடிக்க போகுது கம் கமோன் சீக்கிரம் வெடிச்சுடு வெடிக்க போகுது கம் கமோன் கமோன் என்னது இது என்ன பண்டி இதெல்லாம் ஏ புஷ்பா எங்கிட்ட கூட உனக்கு என்ன இப்ப இதை வெடிக்க வைக்கணும் அவ்வளவுதானே அதுக்கு ஃபாஸ்டா பம்ப் பண்ணணும் எல்லாரும் உத்து பலூனையே பாத்துட்டு இருங்க இன்னும் few seconds-ல வெடிச்சிருச்சு. பண்டி, இப்ப நீ என்ன பண்ணன? நான் கொஞ்சம் உத்து பார்க்கல. வாவ்! சூப்பரா வெடிக்குது என்னோட இன்னொரு காமி. சூப்பரா இருக்கு பண்டி. உண்மையாவே இது வெடிக்கிறத பாக்கறக்கே. சரி சரி, எல்லாரே வெடிக்க வச்சது போதும். இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மேல வெடிக்க வைக்க முடியும். கம் ஆன், கம் ஃபில் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க இன்னும் எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பலூன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஏ பண்டி நாங்க ஏற்கனவே ஃபாஸ்டா தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் இத விட ஃபாஸ்டா இதல பண்ணவே முடியாது போடும் பண்டி பேசாம ஏ புஷ்பா ரெட் வெல்வெட் நீங்க ரெண்டு பேரும் தான் சும்மா இருக்கீங்க இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 10 பலூனை ஃபில் பண்ணுங்க அதோட கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஏ பண்டி நாங்க கூட ஆளுக்கு ஒரு 2 2 பலூன்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம் சும்மா நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காத சரி இருங்க மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் 5 6

யார் யார் டீமா பிரிஞ்சிக்கலாம் வண்டி பேசாம நானும் レッド வெல்வெட்டும் உங்க கூட வந்தறோம் நான் ஃபர்ஸ்ட் கேமோட ரூல்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கு அப்புறம் நீங்க டீம் பிரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ள எல்லா பலூன் அடிக்க கூடாது வீட்டை விட்டு யாராவது வெளியில வந்தாங்கனா அவங்க மேல எல்லா பலூன் தூக்கி போட கூடாது நம்ம ஆளுங்க மேல எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம் ஏனா ஆப்போசிட்ல இருக்கிற டீம வந்து ஐயோ போதும் அப்படினு சொல்ல வைக்கணும் அந்த அளவுக்கு அடிக்கணும் ஓகேவா ஆனா வீட்டு மேல அடிக்க கூடாது ஆளுங்க மேல அடிக்க கூடாது லைட் மேல அடிக்க கூடாது ஓகே गाइस இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டீம் பிரிச்சிடுங்க அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் கிடையாது நான் வந்து நான்சி ரோஸோட போயிடுறேன் டே பப்ளூ நீ புஷ்பா ரெட் வெல்வெட்டோட போயிடு அவ்வளோதான் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க ஒவ்வொரு டீம்லேயும் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போகிறோம் கமான் ஸ்டார்ட் ஏ ரோஸ் உன்னதான் குடி வைக்கிற மாதிரி இருக்கு அடிச்சுட்டாளா ஏ புஷ்பா அந்த பக்கம் நான்சி ஸ்டெடியா நின்னுட்டு இருக்கா பாரு அம்மா அவ மேல போடு ஆ அப்படி விழுகணும் எப்படிடா பண்டி எங்க அடி எப்படி சமையா இருக்கா டேய் பண்டி அவங்க மூணு பேரும் நம்மள இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்க படுத்துட்டு எந்திரச்சு அவங்க டீம் மேல அடிடா ஏ புஷ்பா ரெட் வெல்வெட் அந்த பப்ளு கூட சேர்ந்து அடிக்கிறீங்களா நல்லா வாங்கிக்கோங்க ஐயோ அம்மா பப்ளு நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா அடிப்போம் அப்படிதான் வெளித்து கட்டி நான் செய் விடாத புஷ்பா மேலயே அடி போதும் போதும் சொல்ற வரைக்கும் அடி எந்திரிக்க விடாத எந்திரிக்க விட்டா நம்மள அடிப்பாங்க டேய் பப்ளு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க நம்மள இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உன் फ्रेंड्सங்கறதனால விட்டு கொடுத்துட்டு இருக்கியா திருப்பி அடிடா ஏ புஷ்பா அவங்க எங்க என்ன அடிக்க விடுறாங்க எந்திரிக்கவே விடாம அடிக்கறாங்க ஐயோ அம்மா இல்ல இல்ல பரவாயில்ல ஐயோ மண்ணல நான் சொல்லல எப்படியாவது எந்திரிச்சு அடிங்க அவங்கள ஏய் பண்டி உங்க அண்ணன் பாப்ளோ ஐயோ அம்மான்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் தான்டா நான் ஸ்டாப் ஆடிடா பகவானே இங்க என்ன கொடுமை நடந்துருக்கு ஏ பண்டி நீ ஊர்ல இருந்து வந்துருச்சா நீங்க வந்ததும் எல்லா பிராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க இல்லாதப்ப நான் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு ஏன் வீட்டு வாசல்ல எதுக்கு இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்குது நீ பிராப்ளம் பண்ணவே இருக்குதா

ஏய் விடாதீங்க புஷ்பா ரெட் வெல்வெட் அவங்க மூணு பேர்த்தையும் விடாதீங்க ஐயோ அம்மா நம்மளே அடிக்கிறாங்க போடு போடு டே பப்ளு அவங்களோட சேர்ந்துட்டு எங்களை அடிக்கிறியா இருடா உன்னையே குறிப்பாத்து அடிக்கிறேன் டே பப்லு அந்த நான்சி பாரு ஸ்டெடி அணின்ட்டு இருக்கா அவளை அடிடா முதல்ல ரோசியும் பாரு ரோசியும் நல்லா அடிடா அப்பா அடா இப்ப ரெண்டு டீமும் ஈக்குவல் ஆயிடுச்சு ஆனா கிட்ட இன்னும் அஞ்சு பலூன் பேலன்ஸ் இருக்கு